அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் தஹஜ்ஜத் தொழுகையின் சிறப்பை பற்றியும் தஹஜ்ஜத் தொழுகுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகளை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஃபர்லான தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து தஹஜ்ஜத் தொழுகைக்கு தான் கிடைக்கின்றது. கபரில் ஒளி கிடைக்கின்றது. தஹஜ்ஜத் தொழுகை தொழுவதால் நம்முடைய முகத்தில் ஒளி உண்டாகிறது, எல்லா நோய்களையும் நிவாரணமாக்குகிறது, இருதய நோயை விட்டும் பாதுகாக்கின்றது. தஹஜ்ஜத் தொழுவதால் அமல்களில் இக்லாஸ் உண்டாகின்றது. எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத பெரிய நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு அளிப்பான் இன்ஷாஅல்லாஹ். பாவ காரியங்களை செய்வதை விட்டும் தடுக்கின்றது. இத்தொழுகை தொழுவதால் அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கின்றது. இல்மில் பிரகாசம் உண்டாகிறது. மனதை விசாலமாக்குகிறது. ஆயுளை அதிகரிக்கின்றது. இந்த தொழுகையை நிறைவேற்றியவருக்கு சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும். அம்மாளிகையின் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளதெல்லாம் தெரியும், உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளதெல்லாம் தெரியும். சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது, அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றன என்று ஹதீஸ்களில் வந்துள்ளது. அதன் அடியில் யாக்கூத் என்னும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும். அந்த குதிரையில் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுபவர்கள் தாம் நாடு இடத்திற்கெல்லாம் செல்லலாம் என்று ஹதீஸ் குறிப்புகளில் வந்துள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், என்னுடைய உம்மத்திற்கு சிரமமில்லை என்றிருந்தால் இத்தொழுகையை நான் கடமையாக்கி இருப்பேன் என்று. எவரொருவர் தஹஜ்ஜத் தொழுகையை நியமமாக தொழுது வருவாரோ அவர் அல்லாஹுடைய நேசராக வழியாக மரணமடைவார். அல்லாஹுடைய நேசர்களுக்கு பயம் என்பதே கிடையாது, மேலும் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். இவ்வளவு சிறப்புகளும் மகிமையும் வாய்ந்த தஹஜ்ஜத் தொழுகையை நாம் தொழுது இதனுடைய நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் அடைய அல்லாஹ் உதவி செய்வான். இத்தொழுகையை நியமமாக தொழுக அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.